कामाक्षी पर्ण नक्षत्र अर्चन पड़ी जाताय कामाक्षी नाम्यध्यायना युद्धे कन्याकुमारी तन्नो प्रचोदयादे உனக்கு 100 பிறந்தநாள் வரணும் ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் நான் உனக்காக அர்ச்சனை செய்யணும் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என் புருஷனுக்கு உயிர் போற நாள் இந்த விஷத்தை சாதத்துல போட்டு அவனை சாகடிக்கிறேன் ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் ஆபீஸ்ல கொடு சரிம்மா ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹே தன்னச்சக்ர பிரஜோதயாத் ஸ்வாஹா தீர்த்த சுமங்கல்யாபாப்திஹஸ்தோ சங்கர சாஸ்திரிகளே இந்த கலச தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் சமுத்திர ஜலத்துல கலந்துருங்க மகாபாகியம் சுவாமி இனிமேலாவது என் மக காமாட்சியோட மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆயிடுமா என் மருமக தீர்காயுசா இருக்கணும் கண்டிப்பா மகாவிஷ்ணு அனுகிரகத்துக்காக செஞ்ச சுதர்சன ஓமம் இது காமாட்சி என்னத்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்தாம பிரசாதம் அன்னைக்கு சாதத்துல விஷம் கலந்தோம் என் சாகல இன்னைக்கு இந்த லட்டுல விஷத்தை கலந்து அவனை கொல்ல போறேன் மனைவியின் நலனுக்காக அர்ச்சனை செய்கிறான் அவன் மனைவி அவனது உயிரை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறாள் அவளது தந்தையோ தன் மருமகனின் ஆயுள் விருப்பிக்காக பூஜை செய்கிறார் ஏன் எதற்காக என்ன காரணம் ஓடிடுவ ஜெய ஜெய சங்கரி கௌ
பூரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்த நோ 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 ஹாஸ்டல்ல ஒரு ரூம் கூட காலி இல்ல எல்லாம் ஃபுல்லு ஒன்னு சாரா ரெண்டு மாலா மூணு பாலா நாலு ராதா அஞ்சு சீதா ஆறு தீபா ஏழு ரூபா எட்டு ராணி ஒன்பது வாணி பத்து கங்கா பதினொன்னு மங்கா பன்னெண்டு ஜூலி பதிமூணு காலி காலியா ஆமா பதிமூணா நம்பர் ரூம்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டா இப்ப அந்த பொண்ணு பேயா திரியா அந்த ஆத்மா சாந்தி கிடைக்காம அந்த ரூம்லயே அலையறா சோ அந்த ரூம் ஃபுல் ஆயிடுச்சு எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஒரே ரூம்ல ரெண்டு பேரா இருந்தா கூட பரவாயில்ல என்ன சார் நீங்க கூட அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க எங்க ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு தான் தங்கணும் ஒரு ரூம்ல ரெண்டு பேர் தங்கினா என்னனுமோ நடக்கும் டைம் செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அவுட் ப்ளீஸ் அவுட்ங்க இப்ப என்ன செய்யறதுப்பா அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது இந்த ஊர்ல நமக்குன்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அங்கே நீ தங்கி படிக்கலாம் அதுக்கு வழி இல்ல காலேஜில கூட சீட்டு கிடைச்சிருச்சு ஆனா ஹாஸ்டல்ல ரூம் கிடைக்க மாட்டேங்குது ஒன்னு பண்ணலாமா என்னம்மா 13 நம்பர் ரூம்ல பேய் இருக்கிறதுனால அதுல யாரும் தங்குறது இல்லைன்னு வார்டன் சொன்னாங்களே அந்த ரூம்ல நான் தங்கட்டா என்னம்மா உனக்கு விளையாட்டா இருக்கா அந்த ரூம்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்க முடியாதுமா சின்ன வயசுலயே உன் தம்பி சிவா ஆசிரமத்துக்கு போறேன்னு போயிட்டான் இப்ப உன்னையும் பறி கொடுத்துட்டு நான் எப்படிமா இருக்க முடியும் நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க தெய்வ சக்தி முன்னாடி இந்த துஷ்ட சக்தி அண்டாதுன்னு நீங்க தானப்பா சொல்லுவீங்க அந்த அம்மாவோட துணை இருக்கப்போ எதுக்காக பயப்படணும்னு சொல்றேன் சரின்னு சொல்லுங்கப்பா நானே தைரியமா இருக்கேன் சொல்லுங்கப்பா சரிம்மா ஓ இஷ்டம் காமாட்சி இந்த பத்ரகாளி படத்தையும் திருசூலத்தையும் பத்திரமா வச்சுக்க இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்புறம் ராத்திரி வேளையில ஒரு சும்பல மஞ்சள் தண்ணியும் எலுமிச்சம்பழம் பக்கத்திலேயே வச்சுக்க அது ரெண்டும் பேய்களை சாந்தப்படுத்துமா சரி பேய் இருக்கும் தெரிஞ்சோ அந்த ரூமுக்கு போறா ரொம்ப துணிச்சல் காரடி நல்ல பேய்க்கு பறந்துருப்பாளோ உன் முகத்தை கொஞ்சம் நல்லா காட்டுமா எதுக்கு முதலும் கடைசிமா ஒரு தடவை பாக்கலாமேனுதான் பேய் இருக்க ரூமுக்கு போறியே நாளைக்கு உன் நிலைமை எப்படியோ அப்படி எல்லாம் பயப்படாதீங்க என்னோட ஆயுசு கெட்டி அந்த ரூம்லயே 3 வருஷம் இருந்து பிகாம் கம்ப்ளீட் செஞ்சு காட்டுறேன் நிலுமா நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதுனாலதான் இந்த பேய் இருக்கிற ரூம உனக்கு கொடுத்துருக்க நீ ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னால இதுல ஒரு கையெழுத்து போடுமா என்ன எழுதியிருக்கு நான் யாருடைய பிடிவாதத்திலயும் இந்த ரூமுக்கு வரல நானே இஷ்டப்பட்டுதான் இந்த அறைக்கு வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தோ நிச்சயமா வார்டன் பொறுப்பு இல்லைன்னு இதுல எழுதியிருக்கேன் ஒரு கையெழுத்து போடுமா அம்மாடி உள்ள போமா பே இருக்கும் இல்லையோ நிறைய குப்பை இருக்கு முதல்ல கிளீன் பண்ணுவோம் இல்ல இந்த ரூம்ல பேய் இருக்குல்ல
நீ வேற போன மாதிரி படுத்திருந்த. ஐயோ, பேயாவது பிசாசாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ராத்திரி நிம்மதியா தூங்கல. அப்போ பேய் ரூம காலி பண்ணிடுச்சு. சரி போங்கடி. வெரி குட், வெரி குட். போச்சு, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அமாவாசை. அமாவாசைன்னா எனக்கு என்ன? சரியா போச்சு, அமாவாசைக்கு பேய்க்கு பவர் ஜாஸ்தியா இருக்குமா? எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன செஞ்சா வேலை கிடைக்கும்? என்ன எங்க கலாட்டா? யார் இந்த புது பொண்ணு? மேடம், ஐ அம் ரங்கம்மா, டாட்டர் ஆஃப் ராக்கம்மா. ஐ வாண்ட் டு மீட் மங்கம்மா. நான் தான் மேடம் மங்கம்மா. யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். தேங்க் யூ மேடம், முஜே ஆசீர்வாத் கீஜியே. நான் ஜி திரகோ,
அம்மா எதுக்காக என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற? மேடம், உங்களுக்கு அசிஸ்டன்ட் வாரன் வேணும்னு பேப்பர்ல படிச்சேன். வேலை செஞ்சா உங்ககிட்ட தான் வேலை செய்யணும்னு ஆசையா வந்திருக்கேன். அந்த வேலை எனக்கே கொடுங்க மேடம். உன் பேச்சு என்னவோ பண்ணுது. You are appointed. என்னோட அசிஸ்டன்ட் வாட ஆர் யூ ஃபீல்? யூ மேடம். வந்தேன்டா பால்காரே, அடடா பசுமாட்ட கட்டி ஆட போறேன். என்ன ரங்கம்மா இன்னும் சேலையோடயே இருக்க? அவரு என்னாட்டு நைட்டுக்கு மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். பரவாயில்ல மேடம், இதுவே எனக்கு ஃப்ரீயா இருக்கு. பரவாயில்ல உட்காரு மேடம். காத்தாலேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன், இது வரைக்கும் எனக்கு வேலையே கொடுக்கலையே. உனக்கு ராத்திரியில தான் வேலை. நம்ம ஹாஸ்டல் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு டைப்பு. நீ ராத்திரி ஒவ்வொரு ரூமுக்கா போய் கதவு ஓட்டு வழியா ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும். ஓட்டு வழியாவா? எதுக்கு மேடம்? எக்ஸாம் டைம் இல்ல, அவங்க ஒழுங்கா உட்காந்து படிக்கிறாங்களா இல்ல படுத்து தூங்குறாங்களா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம டியூட்டி இல்லையா? நான் இப்பவே போய் பாக்கட்டுமா மேடம்? இப்ப போக வேண்டாம், நடு ராத்திரில போய் வாட்ச் பண்ணா போதும். படுத்துக்க மேடம். உங்க பக்கத்துலயா? வேண்டாம் மேடம். ஏன் இல்ல, நான் தூக்கத்துல மேல கால் போட்டுடுவேன். நானும் அதேதான், யாராவது பக்கத்துல படுத்தா கைய மேல போட்டுடுவேன். கால் போடலாம், மேல கை போட கூடாது. பரவாயில்ல படுத்துக்க மேடம். சுட்டு போனது வார்டனுக்கு தெரிஞ்சது அறுத்துருவாங்க. என்னடி வார்டன் ரூம்ல இன்னும் லைட் எரியுது, அதானே? வாங்க பாக்கலாம். இப்பவாது ஷேவ் பண்ண நமக்கு டைம் கிடைச்சது. வேற அளவு தெரியாம சின்னதா வாங்கிட்டா கடிக்கு. அடி பாவி, அட பாவி, லேடி வேஷம் போட்டுக்கிட்டு எங்க எல்லாரும் ஏமாத்திட்ட வர உன்னோட அவ்வை சண்முகி வேஷத்தை எல்லாரும் முன்னாடி அம்பலப்படுத்துறேன். வாங்கடி. பால் பாயசம். Milk payasam, I like it, I love it. ரெண்டு பருப்பு போட்டுருக்கலாம். போட்டிருந்தோம், கரைஞ்சிருச்சு. Fantastic. பிரமாதம். Thank you. கொஞ்சம் விட்ட மூஞ்சி நக்கிறீங்களே. நான் வரேன் மேடம். ஓகே, பை. பை பை. சூப்பர் ஃபிகர். இந்நேரம் இந்த வேஷத்துல நான் இல்லாம இருந்தா அந்த ஃபிகரை பிடிச்சு கட்டி அணைச்சு கிஸ் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு வாரமா ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் அலைஞ்சு இப்படி அழைச்சு போயிட்டான். நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்துறேன், காப்பாத்துறேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் டாக்டர். ஏன் மைதுரி கிடைக்குதுன்னு கண்டதை சாப்பிடுறத? என்ன அம்மா, நான் எங்க சாப்பிட்டேன்? பிரேமா பிரேமான ஒரு ஃபிகர் சும்மா அவிச்ச உருளைக்கிழங்கு கவுனு போட்ட மாதிரி இருப்பான். அவ ஆசையா ஒரு கிளாஸ் பாயசம் கொடுத்தான்னு குடிச்சேன், குடிக்கிச்சு. ஒரு வாரம்
ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் நிறைய நடந்திருக்கேன். அந்த நடிகை நான் டெல்லிக்கு போயிருப்பேன். அவ முட்டை என் கையில கிடைச்சானா தக்காளியா நசுக்கிற மாதிரி நசுக்கிருப்பேன். பாவம், பிரேமவ திட்டாதீங்க. ஏதோ விளையாட்டுக்கு செஞ்சது வேணையா இருக்கலாம். இருந்தாலும் நீங்க வருத்தப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்கு, நான் தரேன். என்ன டாக்டர் இது? மருந்து தரேன்னு சொல்லிட்டு டிபன் பாக்ஸ்ல இருக்கீங்க. முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி பாயசத்தால வந்த நோய பாயசத்தால தான் தீக்கணும் சார். எம்பிபிஎஸ் டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், அலோபதி டாக்டர், ஆக்குபஞ்சர் டாக்டர், இவ்வளவு டாக்டர்ஸ் நான் பாத்திருக்கேன். நீங்க பாயசம் ஸ்பெஷலா டாக்டர்? டாக்டர், எனக்கு பாயசம்னா கொஞ்சம் அலர்ஜி. முதல்ல இந்த பாயசத்தை நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதானே, சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டுட்டேன்ல, இப்ப பாயசத்தை நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க டாக்டர், பயமா இருக்கு. நீங்களே குடிக்க வைங்க. சரி. டாக்டர், நீங்க கொடுத்த பால் பாயசம் தேனா இனிக்குது. இப்பதான் புரியுது உங்க பால் பாயசத்துல என்ன மகிமேன்னு. டாக்டர், எனக்கு சந்தேகம். என்ன? நீங்க கொடுத்த பாயசமோ பிரேமா கொடுத்த பாயசமோ ஒரே டேஸ்டா இருக்கே, எப்படி? அது அதுவும் பாயசம் தான், இதுவும் பாயசம் தான். அதான் ரெண்டும் டேஸ்ட் ஒன்னா இருக்கு. குடிங்க, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன டாக்டர் உடம்பெல்லாம் பாயசம் கொட்டிக்கிட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஷர்ட்டை கட்டி கொடுங்க, நான் உடனே வாஷ் பண்ணி கொடுத்துறேன். என்ன சார் இப்படி அவர் டாக்டர் கிட்ட பிஹேவ் பண்றது? சாரி டாக்டர், கொஞ்சம் அவசரப்பட்டேன். பட்டனை போட்டுக்கங்க. நானே போட்டுக்கிறேன். அப்படியே அந்த மீசையை ஓட்டிக்குங்க. என்ன பிரேமா, எதுக்கு மீசை பிடிச்சு வைத்த? ஒண்ணுமில்ல, இந்த அம்மாக்கு மீசை முளைச்சிருச்சான்னு பார்த்தேன். மீசை மட்டும் இல்ல பிரேமா, நிறைய பிரச்சனைகள் முளைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? ஊர்ல இந்த அம்மா லெட்டர் எழுதிருக்காங்க, பெருசா மகாபாரத மாதிரி. என்ன வேலை பாக்குறேன், எவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எப்ப பண்ண அனுப்ப போறேன்னு. அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம், உள்ள பட்டணத்துக்கு போன உடனே வேலை கிடைச்சிருன்னு நினைச்சிருப்பாங்க. ரவி டார்லிங், இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. பிசினஸ் விஷயமா என் டாடி நாளைக்கு இந்த ஊருக்கு வராரு, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாரு. அவர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு தர சொல்றேன். ஓகே. சோ வேலை வெட்டி இல்லாம திரியற ரவிங்கற பையனை நீ விரும்புற இல்ல? வேலை இல்லாட்டி போன என்ன டாடி, ரொம்ப படிச்சவரு. நீங்க மனசு வச்சா இப்பவே அவர் நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் ஆயிடுவாரு. இன்னும் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா ப்ரொப்ரைட்டர் கூட ஆயிடுவாரு. வெரி குட். வழக்கமா வசதியான பொண்ணுங்க அப்பா கிட்ட பேசுற டயலாக் தான் நீயும் பேசுற. எனிவே, அந்த ரவிங்கிற பையனை நீ கல்யாணம் பண்ண டிசைட் பண்ணிட்ட, ரைட்? ஷூர் டாடி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு அந்த ரவியை என்ன வந்து பாத்துட்டு போக சொல்லு. Thank you daddy. Thank you very much. ஐயா, காபி எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அந்த ரவி என்னோட பேச்ச கேட்டா உயிரோட இருப்பான், இல்லனா கடவுள் பிரசாதம் சொல்லி இந்த விஷ லட்டை கொடுத்து அவன் கதையை முடிச்சிருவான். குட் மார்னிங் சார், ஐ அம் ரவி. ஓ, நீதான் அந்த ரவியா? ஐஸ் கம்பத்து சிகரெட் கிடைக்கல. ஓகே லவிச், நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். என் பொண்ணு ஒரு கோடீஸ்வரிங்கிற நினப்பில் நீ அவளை காதலிச்சிருந்தா ஏன் என்னத்தை சொல்ற கேட்டுக்க? கட்டின சேலையோட தான் அவளை நீ கூட்டு போன்ட்டு இருக்கோம். என் ஆஸ்தியிலிருந்து சல்லி காசு உனக்கு கிடைக்காது. பட் நீ என் பொண்ணை மறந்துட்டு இந்த ஊரை விட்டே போறதா இருந்தா நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய வேலை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வா.
நாள் பூரா கஷ்டப்பட்டு இருக்கிற உங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்க. இல்ல உனக்கு காதல் தான் வாழ்க்கைன்னு நினைச்சா அதுக்காக கஷ்டப்படவும் தயார்னா உன் காதலி போட்டோ எடுத்துக்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் சார். என் வாழ்க்கையில பெரிய ஆபீஸ் தான் வரணும் நினைச்சேன். Thank you sir. Thank you very much. விஷ லட்டுக்கு வேலையே எல்லாம் போயிடுச்சு. என்னங்க ஐயா இங்க வச்சிருந்த லட்டு எங்கடா? தெரியலீங்களே. வெளியில் ஓடி போனாங்க. விஷம் கலந்தது மட்டும் இல்ல டாடி, ரவியோட மனசுல விஷம் கலந்தது எனக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய துரோகம், அவனை சும்மா விட கூடாது. ஆமா, அவனை தேடணும், என் கையால அவனை கொலை பண்ணணும், அவனும் பேய் ஆகணும், அப்படியாவது அவன் கூடவே அழையணும். நீ வருத்தப்படாத, அவன் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். நானே அவனை கொலை பண்ணி உன் கூட சேர்த்து வைக்கிறேன். பரவாயில்லையே, ஒரு நாள் பழகின உடனே எனக்காக அவனை கொலை பண்ற அளவுக்கு வேகம் வந்துருச்சு அவனுக்கு. அது என்னவோ, உன்னை பார்த்ததுல இன்னும் புரியாத ஒரு பாசம். அப்படியா? சரி சரி, என் கதைய சொல்லி உன் படிப்புக்கு எடுத்துட்டேன். நான் வரேன் காமாட்சி. மறுபடியும் அப்பப்போ வருவேன், உன் கூட பேசுவேன், அப்பத்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். Professor Banerjee speaking. Manoranjan. Welcome, welcome. Mr. Banerjee, இன்னைக்கு எனக்கு மும்பை மட்டும் கிடைக்குமா? நான் உடனே வந்து உங்களை பார்க்கணும். One minute. இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன்? Show me. Oh, Jana. மிஸ்டர் ரஞ்சன், இன்னைக்கு எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு, நாம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். என்ன பயமா இருக்கு? வெல்கம் மிஸ்டர் ஜான்.
மிஸ்டர் பேனர்ஜி, நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் நேரில் வாங்க. ஆசைப்பட்ட மாதிரி நான் அப்பீர் ஆயிட்டேன். ஓகே, உங்க மேஜிக் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறோம். ரியலி யூ ஆர் கிரேட். நிச்சயமா, நீ பாராட்டுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம். கண் கட்டு வித்த. ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? செத்து போன உங்களோட ஆவியை வரவழைச்சு பேச வைக்கிறதுல நீங்க எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். உங்க மூலமா எங்க பொண்ணு கிட்ட பேசலான்னு வந்தோம். ஓ, ஐ சி. உங்க பொண்ணு பேரு ராணி? ராணியா? ராணியை உங்க பாக்கணுமா? பகவானுடைய சங்கல்பத்தை மாத்திரத்துக்கு நம்மால முடியுமாமா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். மாமாச்சி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஓ மாமா ஒரு நல்ல கம்பெனில பெரிய ஆபீஸா கை நிறைய சம்பாதிக்கிறான். என் பேச்ச கேளுமா, இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறது உண்மையிலேயே உன் அதிர்ஷ்டமா? படிப்புல என்னமா இருக்கு, வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என்ன சொல்ற? கீதா, இந்தடி, யாருக்கு நீ கல்யாணம்? காமாட்சி கல்யாணம், இன்விடேஷன் வந்திருக்கு. ஏய் நீலமரம் வாங்கடி. என்னடி, யாருக்கு நீ கல்யாணம்? காமாட்சி கல்யாணமா, இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கா. பேயோட ரூம் நம்பர் 13 தானே? பேய்க்கு கூட அனுப்பிருக்கா. நமக்கு என்னடி, போட்டு வந்துடுறேன். Thank you.
காமாட்சி என்ன மறக்காம இன்விடேஷன் அனுப்பியிருக்க, அவ என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நானும் வந்துட்டு பாக்குறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன உனக்கு பிடிக்கலையா? உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா கல்யாணம் தான் இப்ப வேண்டாம். இந்த ஊர்ல காலேஜ்ல படிக்கிற பொண்ணு நான் ஒருத்தி தான். டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலாம். நாம நினைச்சதெல்லாம் நடந்துட்டா, அப்புறம் விதி தெய்வம் எல்லாம் எதுக்கு? ₹1000 சம்பளத்துல ஒரு கிளர்க் வேலை கிடைக்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? என்னோட அதிர்ஷ்டம் ₹5000 சம்பளத்துல எனக்கு ஒரு ஆபீசர் உத்தியோகம் கிடைச்சது. அது எப்படிங்க? அதிமூல விஷயம் உள்ள மாதிரி அது என் உத்தியோகத்தோட ரகசியம். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? என்னங்க சாயந்திர ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? இன்னைக்கு என்ன ஈவினிங் ஷோ ஏதாவது ஸ்பெஷல் வச்சிருக்கியா? எப்பவும் அதே நினைப்புதான். மறந்தே போயிட்டேன். என்னது? உனக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. புருஷனை கைக்குள்ள போடுகிற பொண்டாட்டி நீ ஒத்தியா தான் இருப்ப. ஏன் அப்படி சொல்றீங்க? ஓபன் தி லாக்கெட் டியர். நான் உன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இப்ப நீ என் கைக்குள்ள வர. பிளாட் மேத்யூ. காஃபி கொடுக்கிறது அது இந்தியன் ஸ்டைல், நம்மளது ஃபாரின் ஸ்டைல். லோக் அவ சேர்ந்து பியர். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆ ரஞ்சன், ஏதோ சீக்கிரம்னு சொல்லியே, என்ன விஷயம்? வார்ட் மிஸ் ரஞ்சன், ஏதோ சீக்கிரம்னு சொன்ன ஒரு பொண்ணு போட்டோ காட்டுறேன். இந்த போட்டோல இருக்க பிரேமா எங்க அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணா? ரொம்ப அழகா இருக்கா. ரோஜன் இல்ல, அவ செத்து போயிட்டா. ஓ, பொண்ணு செத்து போன ஏக்கத்துல எங்க மாமா சொத்தெல்லாம் தர்ம ஸ்தாபனங்களுக்கு எழுதி வச்சிட்டாரு. முட்டாள். மிஸ்டர் பானர்ஜி, எங்க அக்கா பிரேமா கிட்ட பரம்பரை சொத்துக்களான வைரங்களையும் நகைகளையும் தான் புருஷனுக்கு தெரியாம கொடுத்து வச்சிருந்தா. பிரேமா அந்த நகைகளையும் வைரங்களையும் யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கணும். அந்த இடம் தான் எதுவும் தெரியல. ஐ சீ. பிரேமோட ஆவிய நீங்க வரவழைச்சீங்கன்னா அந்த வைரங்களும் நகைகளும் இருக்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா 50-50. ஓ, வெரி நைஸ் டீல். ஆ, மிஸ்டர் ரஞ்சன், வர அம்மாவாசை அன்னைக்கு பிரேமாவோட ஆவிய இங்க வர வைக்கிறேன். வைரங்களும் நகைகளும் எங்க இருக்குன்னு சொல்ல வைக்கிற. ஐயோ, கர்ம கர்ம. எங்க பால் பாக்குறேன் சொல்லிட்டு அரையும் குறை மாறுறத பாக்குறீங்க? என்ன பண்ண சொல்ற? எனக்கு மூடு வரும்போது ஒன்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ல பாக்க முடியல, அதனால இதை பாக்குறேன். தள்ளிப்போ தள்ளிப்போ. ஏய் ஏய், என்ன செய்ற? ஏய், சொன்ன கேளு. ஏய், கேசட் எங்க? கேசட் எங்க எடுத்து போற? ரூமுக்கு வாங்க. ஐயோ,
என்ன வேணும் உனக்கு, அட எல்லாம் தெரியும் எனக்கு, மாசம் கரண்ட் கிடக்கு, நான் வச்சு முடிஞ்ச சரக்கு. வைரங்களும் வரும் இப்போ பார். ஏ ஜாதுகர் கா காம் தேகோ, கம் ஆன் கம் ஆன். ஏ ஜாதுகர் கா காம் தேகோ, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். என்ன தெரியல இதை வழிக்கு கொண்டு வர நான் வேற விதமா தான் டீல் பண்ணணும். அம்மா தாயே, என் பொண்ணு காமாட்சிக்கு பிரசவ நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் தாயும் பிள்ளையும் நல்லபடியா இருக்கிறதுக்கும் பெருமை காட்டுமா. Ha ha ha!
கொஞ்சம் சொற்குக்கம்மா. எப்படியாவது இந்த காமாட்சியை காப்பாத்துங்க. காமாட்சி தைரியம் இருந்தா. ஐ எம் சாரி, இனிமே அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ஜானகி, அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த விபூதிய காமாட்சி நெத்தியில இடுமா. அந்த காளியம்மாவால் தான் நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியும். என்னை எதிர்பார்க்கிறது. நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் போய் வருகிறேன். பொண்ணு பிறந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. சிவா, சிவா, நாங்கள்லாம் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுப்பா. எப்படி பாருக்க, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சிவா, நீ இந்த வீட்டுல காலை வச்ச நேரம் காமாட்சிக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. ஆமையா, பொண்ணு கூட நல்ல நேரத்துல தான் பிறந்திருக்கு. இனிமே எல்லாம் சுபம்தான். இனிமே எல்லாம் சுபமா? அதை நிர்ணயிக்க வேண்டியது நீ இல்ல, அந்த தெய்வம். நினைத்ததெல்லாம் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் அந்த விதிக்கு இடமே இல்லை. ஜனனம், முகவுரை, மரணம், முடிவுரை, இவைகளுக்கு மத்தியில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆச்சரியங்கள். இவா, நீ சின்ன பிள்ளையில அம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்பாளோட அனுகிரகம் உனக்கு கிடைச்சது. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிக்கிறதுக்காக நீ வேத பாடசாலைக்கு போன. இத்தனை காலத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கிற இந்த வயசான தகப்பனுக்கு என்னையா கொண்டு வந்திருக்க? எதிர்பார்த்திருப்பார் தந்தை, பசியை போக்கிடுவாள் தாய், உயிரையும் தருவாள் நண்பன், உயிரையே எடுத்துடுவாள் பத்தினி. நீ தாயை பத்தி சொன்னதும், தந்தையை பத்தி சொன்னதும், நண்பர்களை பத்தி சொன்னதும் ஒருவேளை நடக்கலாம். படிப்பு முடிஞ்ச உடனே அந்த ஊருக்கு போய் வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனாலதான் அந்த ஊர் பேர் சொன்னாலே ரொம்ப வெறுக்கிறான். பாருங்க, எந்த ஊர்ல நீங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டீங்களோ அதே ஊருக்கு பெரிய ஆபீசரா போறீங்கன்னா அது ஒரு பெருமை தானே? பெருமைதான், ஆனா
ட்ரான்ஸ்ஃபர் ஓகேன்னு ஆஃபீஸில் போய் சொல்கிறீங்க. ப்ளீஸ், எனக்காக. சரி. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து உங்களை விட மாட்டேங்கிறான். உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டீங்க. என் பொண்ணுக்கிட்ட மட்டும்தானா? இந்த ஊரில் ஒன்று யாரையாட்ட மாட்டிக்க போகிறேன்னு? அம்மாடி, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன என்னங்க? காலேஜ் ஹாஸ்டல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீ அங்கே போன இங்கே போன நடம்பிடிப்ப. நான் ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் நீ வீட்டில் தான் இருக்கணும். சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போகல. குட், வர. போங்க போங்க, நீங்க ஆஃபீஸ்க்கு போய் வரத்துக்குள்ள நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் பாருங்க. அத்தை அத்தை. என்னம்மா? குழந்தைய பார்த்துக்கங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பிரேமா,
பத்ரகாளி ருத்ரசிவ பவானி விஷ்ணாசினி தம்பூர்மே தம்பூரா சுபாத்மானந்தி காளி சரபாஸ்வதிபா காமுண்டா சந்திரா தந்தி சந்தமதி காமாட்சி காமாட்சி தரி தரி என்னமாச்சு காமாட்சி காமாட்சி தினமும் இவதாம்ப பூஜை பண்ணுவா இன்னைக்கு வெந்திரிக்க லேட்டாச்சுன்னு நான் பூஜை பண்ணம்ப்பா ஆரத்தி எடுத்துக்கோன்னு சொன்ன மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படியா காமாட்சி காமாட்சி என்னமாச்சு உனக்கு ஒண்ணல்ல ராத்திரி சரியான தூக்கல அதா இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது இன்னைக்கு எப்படியாவது அவனை கொல்லணும் அது வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை என் புருஷனுக்கு உயிர் போற நாள் இந்த விஷயத்தை சாபத்துல கலந்து அவனை கொல்ல போறேன் ஏழ்மலை அம்மா இந்த ஐயாவுக்கு சாப்பாடு ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து தெரியுமா ஏழுமலை இன்று உணவருந்தும் பாக்கியம் உன் ஐயாவுக்கு இல்லை என்ன ஆச்சரியப்படுகிறாய் என் வருகையை எதிர்பார்க்கவில்லை அல்லவா நீ சின்ன பிள்ளையில வீட்டு விட்டு போனவல்ல ஆம் ஆனால் இப்பொழுது வெளியேற்றவே வந்திருக்கிறேன் எங்கெல்லாம் அதர்மம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் அவதரிப்பேன் என்று அந்த பகவான் கூறியிருக்கிறார் அது இந்த பக்தனுக்கும் பொருந்தும் நீ சொன்ன மாதிரி எந்த அதர்மமும் இங்க நடக்கலையே கண்களுக்கு தெரியாதது பெரும் காற்று மட்டுமே அல்ல காற்றில் கலந்திருக்கும் பிரேதாத்மாவும் தான் நீ பேசுறத எனக்கு சரியா விளங்கவே இல்ல அதி விரைவிலேயே நான் விளங்க வைக்கிறேன் சரி சரி நீ தள்ள ஏழுமலை சாப்பாடு எடுத்துட்டு போட்டோம் பசி இங்கே அன்னம் இங்கே நான் எங்கே செல்வது உனக்கு எலை போட்டு பரிமாறுறேன் அவர் பசியோட இருக்காரு முதலில் விருந்தாளி அதன் பிறகே உன் கணவன் அர்த்தமாயிற்றா ஏழுமலை அதை என்னிடம் கொடு உன் ஐயாவுக்கு வேறு சாப்பாடு கொண்டு செல் தேவி பராசக்தி சர்வமும் உனக்கே அர்ப்பணம் உனக்கு நீலாம்பிகா நீயே சரணம் சரணம் இவா
எப்ப வந்த? வர வேண்டிய நேரத்தில் தான் நான் வந்தேன். சாப்பிட்டியா? ஓ, என்ன சாப்பிட்ட? விஷம். விஷமா? ஏன், ஆதிசங்கரே விஷம் அழிந்தினார். இந்த வேத பாலகன் அருந்த கூடாதா? சிவா, உன் தத்துவம் எனக்கு புரியலப்பா. இவ்வளவு காலம் எங்களை வந்து சந்திக்கல, இப்ப திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாது என்னவென்று நோயாளிக்கு தெரிய வேண்டாம், வைத்தியருக்கு தெரிந்தால் போதும். தீர்காஷ்மான் பவ. அடிக்கிற மணிய உனக்கு அடிக்கிறேன் பாக்குறியா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு எனக்கு தெரியும். இந்தா என்ன இது? பார்த்தா தெரியலையா? ட்ரெஸ், பேண்ட் ஷர்ட். யாருக்கு? உனக்குதான். சன்னியாசிங்கண்ணா கிடைச்சதை தின்னுட்டு ஏதாவது மரத்து கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனா நீ ஜாலியா பங்களாவில் உட்காந்துக்கிட்டு வர பாயசோட திங்குற, விளையாடிட்டு இருக்க. காவிக்குன்னு ஒரு யோகிதை இருக்கு, அது உனக்கு இல்ல. இந்த குடி. ஏதோ அக்கா வீட்டுக்கு வந்தோம், பார்த்தோம், போனோம் இல்லாம இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருக்க. அத்தை நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுக்காக உடனே நான் இந்த வீட்டை விட்டு போனோம். ஆமா. முதல்ல இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது பிசாசு, அதுக்கப்புறம் தான் சன்னியாசி. ரவிடாலே, எனக்கு ஒரு ஆசை. உங்க ஆபீஸ்ல பெரிய ஹால் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல அழகான பெட் போட்டு நாம முத்தம் குடுத்துக்கணும். என்னது? ஆபீஸ் ஹால்ல முத்தம் குடுத்துக்கணுமா? அது சரி. நீங்க மட்டும் ஆபீஸ் வேலைய வீட்ல வச்சுக்கறீங்க? ஓ, ஆபீஸ்ல ஃபைல போரட்டணும், வீட்ல வைப போரட்டணும். ரெடியா? இப்போ போரட்டலாமா? நான் ரெடி, ஆனா இங்க வேண்டாம். ஏன்? ஒரு பக்கம் ஒரு குழந்தை, இன்னொரு பக்கம் ஒரு கிழவி, இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு திருட்டு சன்னியாசி. அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடே ஒரு மடம் ஆயிடுச்சு. இப்படியே போனா உங்களுக்கு ஒரு காவி துண்டை கட்டி விட்டுருவான். இவா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கிறது வெளியில இருந்து வந்த பத்தாது, பொண்டாட்டி மூலமா வரணும். அம்மான், என் பொண்டாட்டி மூலமா எனக்கு அதிர்ஷ்டம் வரலன்னு நான் எப்பவா சொல்லியிருக்கேனா? பக்கத்தில் உள்ளது மாயமா என்று தெரியாமல் அதனை தொடர்ந்து சென்றார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமரையும் சீதையையும் பிரிப்பதே அந்த மாயமானின் எண்ணம். அப்படிப்பட்ட மாயமான்கள் இன்று எங்கும் அலைகின்றன, அதனிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
கனவா விரைவில் விடை தரவாண்டை தரவா வாராயோ இந்த பெண்ணோடு போவோமா அந்த விண்ணோடு எங்கள் அவையெல்லாம் அன்பே இன்றை தீர்ந்தால் என்ன எங்கே வான் போகுமோ கண்ணாங்கே போனால் என்ன மேகம் மாவோமா இன்னும் மேலே போவோமா வாராயோ இந்த பெண் கழுத்துல போட்ட ஐயப்ப மலை பத்திரமா இருக்கா இருக்கு இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்டசக்தியும் நிச்சயமா உன் அணுகாது உன் பிரியமான மனைவிக்கும் எந்த கலங்கமும் வராது இது நீ செஞ்ச வேலை தானா சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் சுவாமி சரணம் உட்காருங்க என்ன விஷயம் எனக்கு வருஷ வருஷம் மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போறது வழக்கம் இந்த வருஷம் மாலை போட்டிருக்கேன் வழி செலவு கொஞ்சம் பணம் குறையுது நீங்க ஏதாவது உதவி பண்ணா புண்ணியமா இருக்கும் ரொம்ப நன்றி சாமி அந்த ஐயப்ப அருளால உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆமா சாமி நீங்களும் சபரிமலைக்கு போறீங்களா இல்ல அப்புறம் கழுத்துல மாலை போட்டிருக்கீங்க ஓ இதுவா என் ஒய்ஃபோட பிரதர் வேதம் படிச்சிருக்கான் எங்கிட்ட கொடுத்து போட்டுக்கு சொன்னான் தப்பு சாமி தப்பு நான் சொல்றத கேளுங்க நீங்க எப்படி மாலை போடலாம் என்ன மாதிரி விரதமா இருக்கீங்க ஐயப்பன் யாரு பிரம்மச்சாரி விரதம் இல்லாம மாலை போட்டுருக்கிறது ரொம்பவும் தப்பு அவுத்துருங்க சாமி அவுத்து கொடுங்க கொடுங்க சாமி நான் சொல்றத கேளுங்க மாலை அவுத்து கொடுங்க
சாமி சரணம். என் பிளான் படி நாடக ஆடி என் புருஷன் போட்டிருந்த ஐயப்ப மலையை கைட்டு வாங்கிட்டேன். இந்த பணம் சரிமா. சுவாமியே சரணம் ஐயப்பா. கிரகமே ஒரு நாடக அரங்கம். இப்பொழுது இந்த கிரகமே ஒரு நாடக அரங்கம். நீ என்ன சொல்ற? அக்காவுக்கு தம்பி, ஒரு பேய்க்கு கூடவா? என்னது பேயா? எங்க இருக்கு? உண்மையை சொன்னால் கசக்கும். தன் பழைய காதலனை கொள்வதற்காக ஒரு அப்பாவின் உடலில் புகுந்திருக்கும் ஒரு பேயை சொல்கிறேன். கோவிலாக இருக்கும் இந்த வீட்டை சுருகானாக்க வந்துள்ள ரத்தவெறி பிடித்தலையும் பிசாசை சொல்கிறேன். ஒரு போலியான பக்தனை அனுப்பி நிஜமான பக்தன் கழுத்திலிருந்த ஐயப்ப மாலையை கழட்ட வைத்த வெறி பிடித்தாலையும் பேயை சொல்கிறேன். சாமிக்கு மந்திரம் சொல்லும் என் வாயால் அசுப மந்திரம் சொல்ல வைக்காதே. மரியாதையாக என் அக்கா உடம்பில் இருந்து போய்விடு. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. போறேன். உன் அக்காவுடைய மாங்கல்யம் அறுந்து போகட்டும், அவளுடைய மஞ்சள் குங்குமம் அழிஞ்சு போகட்டும், அவ தலையில இருக்கிற பூ வாடி போகட்டும். அதுக்கப்புறம் போறேன். நான் சிவனை வணங்குபவன். வேத மந்திரம் கற்றவை தீயசக்தி ஜெயிக்காது, புரிந்து கொள். நீ சிவனை கும்பிடுறவன்னா நான் யமனை கும்பிடுறவ. பழி வாங்குற வரைக்கும் விடமாட்டேன். நான் இருக்கும் வரை அது நடக்காது. என் நெற்றி மீது இருக்கும் திருநீரு எந்த தீயசக்தியையும் திருத்தி விடும். பொறுத்த போறது நீ இல்ல, நான் ஓட போறது நான் இல்ல, நீ. துஷ்டசக்தி தெய்வசக்தியை திருத்தியதாக சரித்திரமே இல்லை. அதையும் பார்க்கலாம். நில்லு. நீ உண்மையான பக்தனா இருந்தா நமக்குள்ள இருக்கிற இந்த போட்டி அந்த ரவிக்கு தெரியக்கூடாது. இது ஒரு பேய்க்கும் தெய்வசக்திக்கும் நடக்கும் போராட்டம். இதில் ஒரு அப்பாவிக்கு என்ன வேலை? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என் தம்பி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தானோ அப்பவே நமக்கு நிம்மதிங்கிறது போயிடுச்சு. காமாட்சி, உன் தம்பி பத்தி அப்படி சொல்லாத. அவன் தெய்வ பக்தி உள்ளவன். அவன் இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் புண்ணியம். என் தம்பி பத்தி எனக்கு எப்பவோ தெரியுங்க. அவன் பிறந்த உடனே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. எங்க குடும்பத்துல எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. அவன் எங்க குடும்பத்திலேயே இருக்க கூடாதுன்னா எங்க அப்பா அவனை மரத்துல சேர்த்தாரு. அவன் சன்னியாசி இல்ல, சைத்தான். அவன் நம்ம குடும்பத்தை பிரிச்சு ரெண்டு பண்றதுக்கு வந்திருக்கான். அவன் இங்க இருக்க கூடாதுங்க, இருக்கவே கூடாது. அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சூட காஃபி குடிங்க. Thank you darling. வேண்டாம், காபியை குடிக்க வேண்டாம். என்ன சிவா சொல்வதை கேளுங்க. அந்த காபியில் விஷம். காஃபில விஷமா? என்ன சொல்ற சிவா? எனக்கு கொடுத்த காஃபில விஷம் கலந்திருக்கா? ஆம், உண்மைதான் சிவா. நோ, இம்பாசிபிள். நான் நம்ப மாட்டேன். என் மேல உயிரிய வச்சிருக்க என் மனைவி எனக்கு விஷம் கலந்து கொடுப்பாளா? என் உயிரை எடுப்பாளா? பழையும் செய்வாள் பத்தினி. கொடுமக்காரா, கூட பிறந்த தம்பியாச்சின்னு வீட்டுல சேர்த்த பாவத்துக்கு நீ என்ன கொலகாரியாக்க பாக்குறியா? ஐயோ, என் மேல அபாண்டமா பழி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழறது? வாழ மாட்டேன். இந்த விஷம் கலந்த காஃபியை நானே குடிக்கிறேன். குற்றம் சுமத்தியவன் நான், அதை நிரூபிக்க வேண்டியது நான். நானே குடிக்கிறேன். நான் குடிக்கிறேன். நான் குடிக்கிறேன். குடிக்கிறேன். நான் குடிக்கிறேன். இல்ல, நானே குடிக்கிறேன். உங்களை யார் நல்லவங்க யாரு கட்டவங்க தெரியணும்னா இத நானே குடிக்கிறேன்.
கடைசியில் கலந்தது விஷம் நினைச்சு ஏமாந்துட்டான் திருட்டு சன்னியாசி. ஏதோ விஷம் கலந்ததுன்னு சொன்னேன், எனக்கு எதுவும் ஆகல. விஷம் கலந்ததை என் கண்ணால் பார்த்தேன். விஷம் கலந்திருக்கிறது உன் மனசுல. உன்னை பத்தி காமாட்சி சொன்னப்பதான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். காவிய போட்டுக்கிட்டு விபூதியை பூசிட்டு அலையிற ஒரு சைத்தான் நீ. கூட பிறந்த அக்காக்கு துரோகம் பண்ற நீ. கொலை பண்ணும் தயங்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட நீ வீட்டுல இருக்கக்கூடாது. விதி கண்களை மூடிக்கொண்டது. மதி நிதானத்தை இழந்து விட்டது. மாய வலையில் சிக்கி அன்று ஸ்ரீராமர் வேதனைப்பட்டதும் விதி. பஸ்மாசலன் முன்னே பரமேஸ்வரன் கண்ணை மறைத்ததும் விதி. இன்று என்னையும் சோதித்து பார்க்கிறது. அமாவாசை என்று சந்திரனை காண முடியவில்லை என்பதற்காக சந்திரனே இல்லை என்று கூறுவதா? வருகிறேன். சிவா, சிவா, என்னப்பா இது? என்ன நடந்ததோன்னு நான் பதறி அடிச்சு ஓடியாடுறேன். நீ என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி பேசாம உட்கார்ந்திருக்கிறீ, அது நியாயமா? விதி சோதித்தாலும் என் மதி சாதிக்கும். என்ன இருந்தாலும் கூட பிறந்த அக்கா இப்படி செஞ்சிட்டாளே, பாவி. பாவி அல்ல, அது ஆவி. ஆவியா? இதுவரை பொறுத்திருந்தேன், இனிமேல் என் சக்தியை காட்டப்போகிறேன். இஷ்டதேவதையின் வர்த்தித்தாக கற்ற மந்திரத்தால் வேத மந்திரங்களை பலமாக வைத்து அந்த ஆவியை விரட்டப் போகிறேன். மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியனே, சங்கடம் நீக்கிட தடவியல் வந்திடும் சங்கரி சௌந்தரியே. காமாட்சி உடம்புல இருந்தது பிரேமாவோட பிரேதாத்மாவா? காமாட்சி, காமாட்சி, காமாட்சி. Oh!
சிவா என்னப்பா? அப்பா, அந்த ஆவியை இந்த பானைக்குள் அடைத்து விட்டேன். இதை கொண்டு போய் நதியில் விட்டு விடுங்கள். சரி. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதை விட்டுவிடக் கூடாது, அது ஆபத்து. சரிப்பா. கருப்பா, பிரேம ஆபத்துல மாட்டிக்கிட்டா. அந்த ஆவி அழியாம இருந்தாதான் நமக்கு அந்த வைரம் கிடைக்கும். போய் காப்பாத்து. பேய் தப்பிச்சு ஒரு கழுகு உடம்புல புரிந்துடுச்சு. அந்த பயங்கரமான பேயினால உன் புருஷனுக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாமா? இனிமே எந்த மந்திர சக்தினாலையும் பிரயோஜனம் இல்லம்மா. அந்த பராசக்தி தான் இனிமே உன் புருஷனை காப்பாத்தணும். Thank you.
அந்த தெய்வ சக்தி அழிச்சிடுச்சு. எனக்கு கிடைக்க வேண்டிய வைரங்களும் நகைகளும் கிடைக்காம போயிடுச்சு. அதனால உன்னை அழிக்காம விட நீராஞ்சம் தர்சயாமி சர்வ பூஜாம் சமர்ப்பயாமி. காமாட்சி, நீ கும்பிடுந்த அம்பாள் தாமா என் உயிரை காப்பாத்தி என்ன உங்ககிட்ட சேர்த்துட்ட. அம்பாள் நான் காப்பாத்திட்டா, இருந்தாலும் ஒரு அப்பாவி பண்ணுக்கு துரோகம் செஞ்சது மகாபாவன்டா. அது பாவம்னு புரிஞ்சிட்டம்மா, அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். என் புருஷனை கொல்ல வந்தாலும் பிரேமாவை என் கூட பிறந்தவ மாதிரி நினைக்கிறேன். அவ ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும், அதான் ஆசை. இவா, எல்லாரும் அங்க இருக்கிறச்ச, நீ மட்டும் இங்க ஏப்பா தனியா இருக்க. நான் உறவுக்காரனாக வரவில்லை, ஒரு உயிரை காப்பாற்றவே வந்தேன். என் கடமையை முடித்து விட்டேன். அன்னையின் அருளாசியோடு அனைவரும் நலம் பெறுவேன். நான் வருகிறேன்.